அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் அமாவாசை தினத்தன்று வராகிஎண்ணி வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அமாவாசை இன்றைக்கு வருகின்றது அப்படின்னா பங்குனி மாதம் இருபத்தாறாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது வராகி எண்ணெய் வழிபாடு திங்கட்கிழமை மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் வராகி அருள் கிடைப்பதற்காக எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அமாவாசை தினத்தன்று நம்ம செய்கின்ற வழிபாடு வந்து நமக்கு வந்து தடைகளை விலக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த அமாவாசை அன்று நம்ம குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானது முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு முன்னருடைய வழிபாடு நமக்கு மிகவும் முக்கியமானது அந்த நாளின்றி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு பார்த்துக்கோங்க நான் கொடுக்குறேன் வராகி அண்ணன் படத்தை வந்து நல்லா அலங்காரம் செய்துக்கோங்க மல்லிகைப்பூ செவர்லி மலர் செம்பருத்தி மலர் மற்றும் நம்ம வந்து செவ்வந்தி அப்படிங்கிற ஒரு பூக்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் அந்த பூ சங்கு நிற உதாப்பூ எவங்கக்கிட்ட எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் நல்லா அலங்காரம் செய்துட்டு வராகிம்மண் பதத்துக்கிட்ட ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அந்த செம்பு வந்து பித்தாலை செம்பு எடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா முக்கால் செம்பு தண்ணீர் விட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு மஞ்சள் போட்டு ஒரு ஏலக்காய் பச்சை கற்புரம் கிராம்பு போட்டு செம்பருத்தி பூ வைத்து நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களே மனதார பிரார்த்தனை செய்துட்டு வராகிமன் பார்த்துக்கிட்டே வச்சுருங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அகல் விளக்காக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அமாவாசை தினத்தின்று முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அதற்கப்பறம் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னு உங்களால் என்ன முடிதோ அதை வந்து நெய்வேத்தியம் வைக்கலாம் பால் பழங்கள் வெற்றிலப்பாக்கு வாழைப்பழம் அதற்கப்பறம் முடிந்த கல்கண்டு ஆவல் அப்புறம் அதற்கப்பறம் வந்து எதா சாதம் ரெடி பண்ணனா கூட ரெடி பண்ணி வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க வராகிமனுடைய நாமத்தை சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய குறைகளை சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு தையே என்னுடைய பிரச்சனை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத வராகியன்ட்ட மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க குலதெய்வம் உங்களுக்கு தெரியாதவர்கள் கூட வராகியனையை நினச்சி அன்றைய நாள் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுடைய குலசாமி நிச்சயமாக யார் அப்படிங்கிறது யார் மூலமாக தெரிய வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வராகினியை வழிபாடு செய்த பிறகு தான் நான் குலதெய்வத்தை நான் வழிபாடு செய்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் குலதெய்வத்தோட வந்து அருள் கிடைக்கிறதுக்கு வராகன்னே உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருப்பாங்க கண்டுபிடிச்சி தருவாங்க குலதெய்வம் தெரியாட்டால் கூட நீங்கள் ஒரு செம்பில் தண்ணீர் வைக்க வராகிமன் அம்மன் பாத்தில் வச்சு குலதெய்வம் தெரிய வேண்டும் அப்படிங்கிறத மனமுறை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து வராகியம்மனுக்கு வந்து செம்பருத்தி மாலையாக நீங்கள் வந்து பூக்களை கட்டி நீங்கள் போடுவது கூடுதல் சிறப்பு இருக்கும் உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் பிரச்சனை எல்லாமே தீரும் வற்றாத செல்வம் கிடைப்பதற்காக இந்த அமாவாசையை நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் அருள் நமக்கு நிச்சயமாக முக்கியம் குலதெய்வத்திற்கு உரிய நாள் தான் இந்த நாள் இந்த நாள் என்றே உங்களுடைய முன்னோர்களே நீங்கள் வழிபாடு செய்யணும் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் இதெல்லாம் செய்து கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்குன்னு ஒரு அகழ்விலக்கேற்றி வைத்து நீங்கள் மனசரை பிரார்த்தனை பண்ணாலே போதும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து நீங்கள் வந்து காக்காவுக்கு சாதம் வைக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து மற்ற உயிருக்கு எதுக்காக நம்ம வந்து தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பசுமாடுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் முன்னோர்களுடைய ஆசையும் நம்ம குலதெய்வத்தோட ஆசையும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பெரு தெய்வங்களோட ஆசை நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த நாளன்று நீங்கள் வந்து முன்னோர்களே வந்து மனதார அன்றைய நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வராக என்னையே மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தாயே எனக்கு குலதெய்வம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மனமுருகி பிரார்த்தனை செய்ய செய்ய உங்கள் குலதெய்வத்தை வந்து சீக்கிரமாக நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சீக்கிரமாக போயிட்டு வர முடியும் நம்பிக்கையுடன் இருங்க வராக என்ன நினச்சா எத வேணா உங்களுக்கு வந்து சதிச்சு கொடுப்பாங்க நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு உங்களோட வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அமாவாசை தினத்தின்றி கல்லுப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கல்லுப்பில் நீங்கள் வந்து ரூபாய் நாணயம் வைத்து ஒரு ஏலக்காய் வைத்து முடிச்சு போல் கெட்டி வராகமன் பாத்தில் வச்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அமாவாசை என்று திங்கிக்கிழமை காலையில் ஒரு சிவப்பு நிற துணியில் வந்து கல்லுப்பு ரூபாய் நாணயம் வைத்து முடிச்சு போல் கெட்டி நீங்கள் உங்கள் நிலைவாசில் கெட்டி வைத்தாலும் உங்களுடைய குலதெய்வம் ஆசை பெற்று நீங்கள் வந்து உங்கள் கடன் பிரச்சனை சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவீங்க ஒரு இருபத்தோரு நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் கேட்ட வரங்களை கொடுப்பது வந்து கல்லுப்பு அந்த நாளன்றி நம்ம தண்ணீர் வழிபாடு மிகவும் முக்கியம் ஒரு டம்ளரில் தண்ணி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குலசாமியோட அருளும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் வெள்ளம் வந்து தானமாக பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ள தீபம் ஏற்றி கூட நீங்கள் தானமாக பண்ணலாம் அப்படின்னா வெள்ளம் வந்து ஒரு எறும்புக்காக தானமாக உங்கள் நிலைவாசல்கிட்ட கொஞ்சமாக போட்டு விடலாம் அப்படி இல்லை மொட்டை மாடியில் கூட நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்ம வந்து அந்த நாள் வந்து எவ்வளோ தானம் செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் நடக்கணுமோ அந்த வேண்டுதல் வந்து பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து வராகி மண் பாத்திரை வச்சுருங்க அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் கடன் பிரச்சனை தீரணா கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க திருமணம் நடக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் நல்ல ஒரு பண வரவு இருக்க வேண்டும் தொழில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை எழுதி வச்சு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் வராகம்னு பார்த்துக்கிட்டா வச்சுருங்க வராகமனுடைய படம் இல்லை அப்படின்னா மகிழ்ச்சியின் தயார் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க ஏதாவது ஒரு அம்பாள் படத்திற்கு முன்னாடி நம்ம வைக்கணும் அப்படி வைக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இந்த செம்பர்த்திப்பை வந்து இந்த நாள் என்று பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி